ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா அவல் புட்டு. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க, அதில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் நல்லா சூடானதும் ஒரு கப் அவல் இதில் சேர்த்துக்கலாம். கெட்டியான அவலில் தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்யணும். இப்போது இது நெய்யோடு சேர்த்து கெட்டி அவலை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அது நல்லா வறுக்கிறப்போ பொரிஞ்சு வரும் அவல், அதுதான் இந்த புட்டுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், நல்லா டேஸ்டாகவும் இருக்கும். பாருங்கள், நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு அவல்லாம். இப்போது நம்ம இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது சூடாக ஆறட்டும். ஆறிடுச்சு, இப்போ இதை மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நர நரன்னு ரவை பதத்துக்கு எடுத்துக்கலாம். பாருங்கள், ரவை பதத்துக்கு வந்திருக்கு. இப்போது ஒரு பவுல் எடுத்துகிட்டு நம்ம அரைச்சதை இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். செகப்பரிசி அவல் எடுத்துருக்கிறதுனால இது ரொம்ப ஹெல்த்திங்க, எந்த மாவு எதுவும் தேவையில்லை. இப்போது நம்ம இதில் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு இந்த மாவோட ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்தாச்சு. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம இதை பிசைய போகிறோம். அப்போ தான் நம்மளுக்கு புட்டு பதம் நல்லா கரெக்டாக வரும். நல்லா இப்போ தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போது பதம் எப்படின்னு செக் பண்ணலாம். நீங்கள் மாவு எடுத்து ஒரு தடவை அழுத்துனீங்க அப்படின்னா நல்லா உருண்டை பிடிக்கிற மாதிரியும் வரணும், உதுத்து விட்டால் நல்லா உதிரணும். இதுதான் வந்து கரெக்டான ஸ்டேஜு. ஸோ இப்படி பண்ணுறப்போ உங்களுக்கு நல்லா உதிரி உதிரியாக வரும், எங்கேயும் கெட்டி கெட்டியாக இருக்காது. இப்போது ஒரு இட்லி பாத்திரத்தை தண்ணி வச்சு நல்லா சூடு பண்ணிக்கலாம். இப்போ இது கொதித்ததும் மிக்ஸ் பண்ணதை இதில் வச்சுக்கலாம். வச்சுட்டு மூடி வச்சுருங்க. இது ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். வெந்துருச்சு, இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், பொட்டு நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வெந்து வந்திருக்கு. புட்டு ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா சூடாக இருக்குது. இப்போயே நம்ம துருவின தேங்காவை சேர்த்துக்கலாம். சூடாக இருக்கப்போ சேர்த்தோன்னா நல்லா டேஸ்டாக இருக்கும். அடுத்து ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட புட்டு சூப்பராக சுவையாக ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்றதுக்கு. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.